உலக அளவில் இயற்கை விவசாயிகளின் எண்ணிக்கையில் முதலிடத்திலும் இயற்கை விவசாய பரப்பில் ஒன்பதாவது இடத்திலும் இந்தியா இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அத்துடன் முற்றிலும் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் முதல் மாநிலமாக சிக்கிம் திகழ்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரிபுரா உத்தராகண்ட் மாநிலங்களும் இந்த இலக்குகளை அடைந்துள்ளதாக கூறியுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதி இயற்கை விவசாயத்தை பாரம்பரியமாக கொண்டுள்ளது. மலைவாழ் பழங்குடியினர் பகுதிகள் மற்றும் தீவுகளிலும் இயற்கை விவசாயம் செழித்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது. ரசாயன பயன்பாடு இல்லாமல் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான இயற்கை மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு இயக்கம், பரம்பராகட் கிருஷி விகாஸ் யோஜனா ஆகிய இரண்டு திட்டங்கள் கடந்த 2015 ஆண்டு தொடங்கப்பட்டன. பின்னர் 2018 ஆண்டு விவசாய ஏற்றுமதி கொள்கையின் முடிவு காரணமாக இந்தியா உலக இயற்கை விவசாய சந்தைகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளி விதைகள், எள், சோயாபீன்ஸ், தேயிலை, மருத்துவ மூலிகைகள், அரிசி, பருப்பு வகைகள் ஆகியவை இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதியாகும் விவசாய பொருட்களாக உள்ளது. கடந்த 2018-19 ஆண்டு நிதியாண்டில் இப்பொருட்களின் ஏற்றுமதி 50% எட்டியதுடன் 5,151 கோடி ரூபாய்க்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அசாம், மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து ஆகிய மாநிலங்களிலிருந்து இங்கிலாந்து, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு இப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.